ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்னா வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் துணுக்குமுட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, அது என்ன எக்ஸாம் அப்படிங்கிறதையும், ஸோ அது எங்கெங்கே இந்த எக்ஸாம் எழுதுனா வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். யார் வந்துட்டு இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க. ஸோ என்ன அந்த எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் எக்ஸாம், சிம்பயாசிஸ் என்ட்ரன்ஸு டெஸ்ட்டு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் வந்துட்டு ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம், சிம்பயாசிஸ் என்ட்ரன்ஸு டெஸ்ட். நடத்தக்கூடியவங்க சிம்பயாசிஸ் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி. ஸோ இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு 3 cities இருக்குது. ஸோ அந்த 3 cityல இருக்கக்கூடிய இந்த சிம்பயாசிஸ் காலேஜஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷனுக்காக வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனே, அப்புறம் நொய்டா, இன்னொன்று வந்துட்டு நாக்பூர். ஸோ இப்படி 3 cities இருக்கக்கூடிய இந்த சிம்பயாசிஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜஸில் அட்மிஷனுக்காக இந்த செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் உடைய யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், 12th ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமை வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ எந்தெந்த கோர்ஸ்க்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அட்மிஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸு, லா, இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ், லிபரல் ஆர்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எக்கனாமிக்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் வந்துட்டு நடக்குது. தென் இதில் என்னென்ன குரூப்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏ எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பிஏ எக்கனாமிக்ஸ் ஹான்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பிபிஏ, பிசிஏ அண்டு பிஎஸ்சி லிபரல் ஆர்ட்ஸ். ஸோ இந்த கோர்ஸுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் நடத்துறதுக்காக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிப்ரவரியில் ஓப்பன் ஆகும். எக்ஸாம் கண்டக்ட் ஆகுறதுங்கிறது ஜூனில் வந்துட்டு என்னாகும் அப்படின்னா கண்டக்ட் ஆகும். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா சுச்சுவேஷன் அப்படிங்கிறனால வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. ஜூன் லாஸ்ட் வரைக்கும், 28th வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகி என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்துட்டு 90 minutes நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். 60 marks பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. 60 marks வந்துட்டு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது, அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ், ஜென்ரல் அவேர்னஸ், அனலைட்டிக்கல் அண்டு லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இந்த சப்ஜெக்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 60 marks வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்வெஸ்சன் வந்துட்டு எடுக்காங்க. 60 marks 60 minutes. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது 3 times வந்துட்டு நடக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமு 60 marks, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூ ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ரிட்டன் எபிலிட்டி டெஸ்ட்டு. அந்த 90 minutes அப்படின்னு சொன்னான் இல்லையா, ஸோ 60 minutes அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த இருக்கக்கூடிய அந்த 30 minutes அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிட்டன் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கான டைமிங். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மார்க் அப்படிங்கிறது நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு பாஸ் பண்ணுறதை பொறுத்து கட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்துட்டு பாஸ் பண்ணவங்க அடுத்து வந்துட்டு அந்த பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரிட்டன் எபிலிட்டி டெஸ்ட், ஸோ இதுலேயும் வந்துட்டு கட்டாயமாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்கணும். அதை வச்சு அதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க் போட்டு தென் அட்மிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மோடில் தான் வந்துட்டு நடக்குது. ஸோ இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் ஹியூமன் ப்ராக்டரிங் அப்படிங்கிற ரெண்டு டைப்பை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. 12th படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 50% ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த கம்யூனிட்டி பேசிஸில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மார்க் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. 12th இத்தனை மார்க்கு, ஸோ இந்த எஸ்சி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கேட்டகரியில் வர்றவங்க வந்துட்டு 45% ஆஃப் மார்க் அப்படிங்கிறது என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கணும். ஸோ அப்படி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட் எக்ஸாம், சிம்பயாசிஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டோடைய
டீட்டெயில்ஸ். ஸோ மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் வந்து நினைச்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அக்காமல் துடுக்கூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.